Hi viewers, welcome to Karandis. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அவன் இல்லாம பேன்லயே செய்யக்கூடிய ஒரு சிக்கன் பேன் பிட்சா ரெசிபி. இது செய்யிறதுக்கு முதல்ல நாம பிட்சா டோ செஞ்சுக்கலாம். 2 கப் மைதா எடுத்துக்கேன். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் sugar எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய். இதுதான் இத செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு sugarல கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு sugarஐ நல்லா கரைச்சி விட்டுட்டு அதோட நாம எடுத்து வச்சிருக்க ஈஸ்டையும் சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. அப்போதான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருச்சு. இதை இந்த மைதா மாவோட சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நார்மலாக நீங்கள் சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் மாவு பிசைகிற மாதிரி அதே டெக்ஸ்சருக்கு இதையும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இதை ஒரு கிச்சன் டவல் இல்லைனா ஒரு மூடி போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது வந்து டபுள் சைஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 1 ஹவருக்கு இதை நல்லா மூடி வச்சுருங்க. சிக்கன் டிக்கா செய்யலாம். சிக்கன் டிக்கா செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூளையும் ஆயிலையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதோட மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்ததாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கறி பவுடர் சேர்த்துக்கிறேன். கறி பவுடர் இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தயிர் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் போன்லெஸ் சிக்கன் 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற சிக்கன் அளவுக்கு ஏற்ற மாதிரி மசாலாட அளவையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா சிக்கனில் எல்லா மசாலாவும் கோட்டா கிராம் மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா சிக்கனோட கோட்டாகி இருக்கு. அடுத்ததாக சிக்கனுக்கு லைம் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லைம் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மெரினேட் பண்ணி வச்சுக்கலாம். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் சிக்கனை ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா குக் ஆகி கலர்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கு. அந்த ஸ்டேஜில் மற்ற பக்கத்துக்கு மாற்றி போட்டுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகுது. சிக்கன்லாம் நல்லா குக் ஆகியிருக்கு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் பேனில் இருந்து நம்ம சிக்கனை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். பிட்ஸா டோ பார்த்தீங்கன்னா டபுள் சைஸ் ஆகியிருக்கு. அப்படி ஆகலைன்னா நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 ஹவர் வச்சிங்கன்னா இது டபுள் ஆகும். அடுத்ததாக இதை ஈக்குவல் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் பிட்ஸா ரெண்டு செய்ய போகிறேன், ஸோ அதுக்காக 2 போர்ஷனை பிரிச்சுக்கிறேன். இதுவே உங்களுக்கு ஸ்மால் சைஸில் வேணும்னா இதை 4 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. வெட்டி எடுத்ததுக்கப்புறமா இது இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு போர்ஷனை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி மைதா அல்லது கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ரவுண்டாக நாம் தட்டி எடுத்துக்கலாம். கையால் தட்டிக்கலாம், இல்லைன்னா ஒரு சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்க்கு பிட்ஸா க்ரஸ்ட் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தின்னான க்ரஸ்ட் வேணும்னா இதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே கொஞ்சம் திக்கான க்ரஸ்ட் வேணும்னா கொஞ்சம் ரோல் பண்ணிங்கன்னா போதும். அதான் பீட்ஸா செய்ய போகிற பேன் எடுத்துக்கோங்க. பேனுக்கு கொஞ்சம் ஆயில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதில் நாம் செஞ்ச பீட்ஸா டோவை வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பீட்ஸா க்ரஸ்டோட 2 பக்கத்தையும் லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பீட்ஸா க்ரஸ்ட் ரெடி ஆகியாச்சு. அடுத்தது டாப்பிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகு, அப்புறமா ஓரிகானோ கொஞ்சம். இது 3 சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இந்த பீட்ஸா க்ரஸ்ட்டுக்கு மேலே இந்த கெச்சப்பை நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். டாப்பிங் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததாக வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் தக்காளி ஆட் பண்ணலை, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வரமிளகாவை ஹாட் வாட்டரில் 2 மணித்தியாலும் ஊற வச்சுட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பாயில் பண்ண கோனும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே செஞ்ச சிக்கன் டிக்காவையும் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் ஒரிகானோ ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறமா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் குறைவாக வேணும்னா இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பிங்லாம் மாதிரி கவர் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. டைம் சம்டைம்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம், பட் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி க்ரஸ்ட் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இருக்குது, க்ரஸ்ட்டும் நல்லா குக் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பேன்லேருந்து எடுத்து இதை சர்வ் பண்ணிக்கலாம்.